தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகர் புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடை மற்றும் வெடிப்பொருட்கள் மற்றும் பலகாரம் செய்வதற்கான பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? மக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? மக்களுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதியானது மிகவும் முக்கிய வணிக பகுதியாக இருக்கக்கூடிய சென்னையின் மிக அங்கமாக இருக்கக்கூடிய டி நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை மற்றும் வீட்டிற்கு தேவையான அந்த பொருட்கள், இனிப்பு, காரம் உள்ளிட்டவைகளை வாங்க டி நகர் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இங்கு பாதுகாப்பு பணிகள் என்பது பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தீபாவளி பண்டிகை ஒரு 31ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இன்னும் 2 நாட்களே உள்ளது என்பதால் புத்தாடை, நகை, பட்டாசு வாங்க ஒரே நேரத்தில் அதிகப்படியான மக்கள் இங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்ரீநகரை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வணிக ஸ்தலமாக விளங்குகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு, பாண்டி பசார் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் பல்வேறு இடங்களில் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து கூட வந்து வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிக அளவிலான மக்கள் வருகையை ஒட்டி இங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் வாகனங்களை ஒழுங்குபடுத்துதல் ஆகிய 3 பணிகளை பிரித்து காவலர்கள் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல டி நகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் 7 தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது ஏறி நின்றவாறு கண்காணிப்பு பணிகளை முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள். போலீசார் சுழற்சி முறையில் நேரடியாக 21 பைனாகுலர் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த திருட்டு சம்பவங்களில் நடைபெறாமல் தடுப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுடைய புகைப்படங்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது. அதனிடையே பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. மேலும் ஒலிபெருக்கிகள் மூலமாக திருட்டு குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. டி நகரை பொறுத்தவரைக்கும் 2 கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மையங்களில் இருந்து போலீசார் கண்காணிக்கக்கூடிய அந்த செயல் என்பது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கூட்டத்தில் சிறுவர்களோ அல்லது சிறுமியர்களோ யாரும் காணாமல் போனால் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய போலீசாரிடம் தகவல் தெரிவித்தால் அவர்களை கண்டுபிடித்து தருவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே டி நகர் பகுதி என்பது அநேக புத்தாடைகள் வந்திருப்பதாகவும் புதுவிது ரகங்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதாலும் இங்கு வரவேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் விலை என்பது சற்று குறைவாக இருப்பதால் ஸ்ரீநகரை நோக்கி நாங்கள் அனைவரும் வருகிறோம் என்று பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது அர்னேஷ். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் திருச்சி NSP சாலையில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் பக்ருதீன், நீங்க இருக்கக்கூடிய NSP சாலையில் தீபாவளி விற்பனை எந்த அளவுக்கு களை கட்டிருக்கு? விவரங்கள். திருச்சி மாவட்டம் சுற்றியுள்ள மாவட்டங்கள் அனைவரும் வரக்கூடிய இந்த பகுதி, அதாவது NSP சாலை. இந்த NSP சாலை மட்டுமில்லாமல் பல்வேறு பண்டிகைகளுக்கு இந்த பகுதியில் அதிக அளவு கூட்டம் இருக்கும். இதற்காக தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. இந்த NSP சாலை, பெரிய கிட வீதி, சிறிய கிட வீதி, சிங்காரத்தப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது மக்கள் கூட்டம் இறுதிக்கட்ட அந்த பர்ச்சேஸ் என்பதை செய்திருக்கிறார்கள். இந்த காட்சியை தற்போது அந்த ஒளிப்பதிவாளர் அருண் அவர்கள் பதிவு செய்கிறார். இந்த பகுதியை பொறுத்தவரை NSP சாலையில் ஏற்கனவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அதிகமாக செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 185 CCTV காட்சிகள், அதாவது CCTV கேமராக்கள் வைக்கப்பட்டு அதிக அளவு பாதுகாப்பு என்பது இருந்தாலும் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் தினந்தோறும் சுழற்சி மணியில் இந்த பகுதியில், அதாவது மாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வருடந்தோறும் தீபாவளிக்கு பல்வேறு ஆடை ரகைகளை வாங்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த வருடம் அதாவது கூட்டம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது என்று வியாபாரிகள் வந்து கருத்து தெரிவித்தாங்க. அதிக அளவில் கடைகள் ஆன்லைன் விற்பனை போன்ற ஒரு விஷயங்களால் வியாபாரம் என்பது இந்த பெரிய கடை வீதி பகுதிகளில் வந்து சற்று குறைவாக இருக்கின்றது வியாபாரிகள் கருத்தாக இருக்கிறது. மற்றபடி விலைவாசி உயர்வுகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 500,000 கூடுதலாக இருக்கின்றது என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்குது. தற்போது ஒரு சில நபர்களிடம் அந்த பேட்டி என்பது அவர்களது கருத்து என்பதை கேட்போம். தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? எப்படி இருக்குது விலைவாசியெலாம் எப்படி இருக்குது? தீபாவளி பர்ச்சேஸ் தான் முடிச்சிட்டீங்களா? விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். நீங்க எந்த பகுதியிலேருந்து வர்றீங்க? மயிலாடுதுறையிலேருந்து. மயிலாடுதுறையிலேருந்து. என்னென்ன ரகங்கள்லாம் இப்போ வாங்கியிருக்கீங்க?
சாரி தான் எடுத்திருக்கோம். விலைவாசி கடந்த வருடங்களோட இந்த வருடம் விலைவாசி எப்படி இருக்கு? இந்த வருடம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. இதே போன்று பல்வேறு பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் தங்களது தேவையான, அதாவது தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வியாபாரிகளிடம் இது குறித்து பல்வேறு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதுவே அவர்களிடம் கேட்போம். இந்த பகுதியை பொறுத்தவரை என்எஸ்பி சாலையில் தீபாவளிக்காக அதிக அளவு இந்த பகுதியில் பார்க்கலாம். பல்வேறு ரகங்கள் இந்த பகுதியில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவு சாரிகளாக இருக்கட்டும், நைட்டி போன்றவர்களெல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இதேபோன்று காவல்துறையினர் இந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்களை வைத்து கண்காணித்தாலும் அவர்களும் அதிக அளவு இந்த பகுதியில் பாதுகாப்பு வைத்திருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த வருடம் தீபாவளிக்கு வியாபாரம் வந்து எப்படி இருக்கு? இந்த வருடம் வியாபாரம் வந்து எப்படி இருக்கு? விலைவாசியெல்லாம் எப்படி இருக்கு? நார்மலாக இருக்கு, நார்மலாக இருக்கு. என்னென்ன ரகங்கள்லாம் வந்திருக்கு புரியல? என்னென்ன ரகங்கள்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு? அம்பர்லா மாடல் வந்திருக்கு, ஓப்பன் டாப் வந்திருக்கு, சைடு கட் வந்திருக்கு, ஏகப்பட்ட மாடல் வந்திருக்கு. கூட்டம் இந்த வருடம் எப்படி இருக்கு? கண்ட வருடத்தில் ரொம்ப குறைவு தானே கூட்டம், ரொம்ப சேல்ஸ் ரொம்ப கம்மி தான். இதே போன்று கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து இந்த பகுதியில், அதாவது என்எஸ்பி சாலையில் வந்து கூட்டம் குறைவாக இருப்பதாகவும் வியாபாரிகள் கருத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் போலீஸார் வந்து தீவிரமாக கண்காணித்து, கூட்டத்தை கண்காணித்து, பிக் பாக்கெட் போன்ற இந்த திருடர்களை கண்காணித்து அவர்களை தடுக்கும் முயற்சியிலும் போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. பக்ருதீன், சென்னை திருச்சியை தொடர்ந்து தற்போது டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரிலும் தீபாவளி விற்பனையொட்டி கடை வீதிகள் களை கட்டி உள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருள் ரூஸ்வெல்ட், தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தீபாவளி விற்பனை எந்த அளவுக்கு களை கட்டிருக்கு, விலைவாசி எல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, வியாபாரிகள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? வணக்கம் அறிஞர், அதாவது தீபாவளி நெருங்கும் நிலையில் தஞ்சாவூரில் தீபாவளி விற்பனை களைகட்டியுள்ளது. புத்தாடை, இனிப்பு வகைகள், அழகு பொருட்கள், பட்டாசு உள்ளிட்ட தீபாவளி பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகை வருகிற 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொதுமக்கள் புத்தாடை பட்டாசு வாங்க தொடங்கியுள்ளனர். தஞ்சையில் பழைய பேருந்து நிலையம், காந்தி சாலை, அண்ணா சாலை முக்கிய வீதிகளில் திரும்பி பக்கம் எல்லாம் அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டு வருகிறது. அதாவது தஞ்சை மாவட்டம் பொறுத்தவரை கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமானவர் தஞ்சையை நோக்கி தங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஜவுளி பட்டாசு கடைகள் முன்பாக களைகட்டி வருகிறது. இனிப்பு கடைகளையும் வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்டங்கள் காணப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தஞ்சை காந்தி சாலை, அண்ணா சாலை, கீழராஜ வீதி, தெற்கு வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்ட நெரிசல் காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. பொதுமக்கள் அதிக அளவில் காணப்படுவதால் பேருந்துகள் மாற்றுப்பாதைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மழை இல்லாத காரணத்தால் தீபாவளி பண்டிகைக்காக தஞ்சை மாவட்டத்தில் வியாபாரிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூட்டம் அதிகரித்திருப்பதால் காவல்துறை சார்பாகவும் பாதுகாப்பு ரோந்து பணி என்பதும் நடைபெற்று வருகிறது. மேலும் அங்காங்கே சிசிடிவி கேமராக்களை கொண்டும் கண்காணித்து வருகிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. அருள் ரூஸ்வெல்ட், சுதன், இப்போ சேலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு, புது வரவுகள் எவ்வளவு இருக்கு, மக்களுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருது, விவரங்கள்? தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் நாடு முழுவதும் பொதுமக்கள் தீபாவளியை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர். குறிப்பாக தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு தேவையான புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சேலம் மாநகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைவீதி பகுதியில் சிறிய கடைகள் மற்றும் பெரிய கடைகளில் தீபாவளி விற்பனை களை கட்டி இருக்கிறது. சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாநகர பகுதிக்கு வருகை தரக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் ஜவுளி மற்றும் இதர பொருட்களை வாங்குவதற்காக கடைவீதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சாலையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக கடைகளிலும் கூட ஜவுளி விற்பனை என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது எதிர்வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய வகை ஜவுளி ரகங்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது. இதனை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பார்வையிட்டு தங்களுக்கு பிடித்தமான ஜவுளி ரகங்களை பேரம் பேசி வாங்கி செல்கின்றனர். இதே போல அவர்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள், காலணிகள் உள்ளிட்ட இதர பொருட்களையும் வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதேபோல் சேலம் புதிய பேருந்து நிலையம், சுவர்ணபுரி, அழகாபுரம், குகை உள்ளிட்ட பகுதிகளிலும் செயல்படக்கூடிய ஜவுளி கடைகளிலும் வியாபாரம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் கடைவீதி, 5 ரோடு சந்திப்பு,
அலகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக கடைவீதி அக்ரகாரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் மக்கள் கூட்டம் தினந்தோறும் அதிகரித்து வருவதன் காரணமாக அப்பகுதியில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போக்குவரத்தானது மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. அதே போல தீபாவளி கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு பிக் பாக்கெட் போன்ற சம்பவங்கள் ஏதும் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு இடங்களில் தற்காலிக சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல சீருடை அணியாமலும் காவல்துறையினர் மக்களோடு மக்களாக ரோந்து சென்று இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அதே போல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் கடைவீதி மற்றும் அக்ரகாரம் பகுதிகளில் இன்னும் அதிக அளவில் கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதல் பாதுகாப்பு பணியில் போலீசாரை ஈடுபடுத்தவும் நடவடிக்கை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் வழக்கமான உற்சாகத்துடன் நடப்பாண்டு இந்த பண்டிகையை எதிர்கொள்வதற்காக மக்கள் ஆயத்தோடு எதிர்கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.